we will be going through very familiar verses sila namakku therinda vaarthigalai paarkkaporom and i want to start sharing about what is the heart of god andorude irudey thudippu ennavaga irukiradendru solli paarkalam adukku munbadaga nam eduthukolluvom apostle 1 adhiharam 8 advasanam but you shall receive power when the holy spirit has come upon you and you shall be witnesses

எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பூமியின் கடைசி அண்டார்டிகா மட்டும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் ஹலோ நம்ம பாசிக்கிற காரியம் எப்ப நடந்ததுன்னு சொன்னா ஆவியானவர் யார் என்ற அந்த ஞானம் இல்லாத நேரத்துல ஆவியானவரை குறித்து யாருக்குமே தெரியாத நாட்கள்ல ஜீசே சி திஸ் இஸ் வாட்யூன் இட் இஸ் நாட் நாட் ஆனா என்னன்னா அவர்கள் இருந்தார்கள் நாம் விசுவாசிகளா இருக்கிற நம்ம ஒருத்தருக்கும் ஆவியானவர் யார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் காட் என்று சொல்லுகிறோம் பிதா குமாரன் பரிசு தாவி என்று நாம் அறிந்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வி டாக் அபவுட் காட் த ஃபாதர் காட் யாவே என்ற நிறைய காரியங்களை குறித்து பார்த்திருக்கிறோம் ஆண்டவரை நீங்கள் பல நேம்ஸ் மூலமாக ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் இட் இஸ் அபவுட் காட் த ஃபாதர் அண்ட் தென் தெர் வாஸ் அ சீசன் ஒரு சீசன் இருந்தது ஏசு கிறிஸ்துவின் வருகை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முதலாவது வந்த காரியத்தை குறித்து ஈவன் இஃப் யூ ஹேப் பின் வாட்சிங் ஆர் ரீடிங் த டெய்லி டிவோஷன்ஸ் சக்கரியா புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிற ப்ராஃபிஸ் எல்லாமே ஏசு கிறிஸ்துவின் முதலாவது வருகை ரெண்டாவது வருகை குறித்து இருக்கிறதாக இருக்கிறது அபவுட் த காஸ்பிள்ஸ் நான்கு புத்தகங்கள் மத்தையு மார்க் லூகாயோவன் ஆகிய புத்தகங்களில் அவர்கள் எழுதின காரியங்களை குறித்து பார்க்கிறோம் த தென் த தேர்ட் திங் இஸ் அப்போர்களின் நிருபம் அதில் முதலாவது அதிகாரத்திலே காட் டாக்ஸ் அபவுட் ஹோலி ஸ்பிரிட் அதுக்கு பிற்பாடான காரியம் எல்லாம் இட் இஸ் த ஒர்க் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்பதை அந்த இடத்துல நாம் பார்க்குறோம் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பிக் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தோஸ் டு நாட் நோ அபவுட் ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆவியானவரை குறித்து முழுமையான ஞானம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவருடைய ஒரு ஒரு ரோல்ஸாக இருக்குது ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்

ரெண்டாவது ஐ ம் மதர் மூன்றாவது நான் ஒரு தாயாக இருக்கிறேன் நான் ஒரு மனைவியாக இருக்கிறேன் ஐ எம் எ சிஸ்டர் ஐ எம் எ ட டாக்டர் என்று சொல்லி ஐ எம் எ குக் ஐ எம் எ டிரைவர் ஐ எம் அ ப்ரொஃபெஷனல் ஐ எம் அ கோச் என்று சொல்லி ஒரு ஒரு ரோல்ஸையும் அந்த இடத்துல சொல்லதாக பார்க்குறோம் ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல்ஸ்

உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நம்ம தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் தேவன் காட் அவரிடத்திலே விசுவாசம் ஆயிருக்க அடுத்தது என்னிடத்திலையும் விசுவாசம் ஆயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என் பிதா வீட்டில் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் அப்படி நான் ஒரு உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் சோ இஸ் ஏஸ் ஐ ஆம் கம்மிங் பேக் அலலூயா ஆண்டவர் மறுபடியும் வருகிறார் என்றதை காரியத்தை அந்த இடத்துல நிச்சயமாக சொல்லுகிறார் ஜீசஸ் எஸ் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஹிஸ் டிஸைபிள்ஸ் அந்த டிசைபிள்ஸ்க்கு அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறதாக பார்க்கிறோம் தொடர்ந்து வாசிக்கலாம் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் ம் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீங்க வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் தோமா அவரை நோக்கி உடனே தோமாக்கு டவுட் வந்துடுச்சு ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறியோம் என்று அறிவோம் என்றான் தோமா ஆல்வேஸ் இஸ் அ டவுட்டிங் பர்சன் நமக்கு அந்த மாதிரி தான் நிறைய சந்தேகம் கடவுள் சொல்கிறாரு எங்கள் வழி அப்படின்ட்டு எந்த ரோட்டில் பிடிச்சா நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியும் அப்படின்னு சொல்லி

ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இஸ் த வே வழி த வே டு காட் த ஃபாதர் ஹலோ லூயா அதுதான் இந்த இடத்துல ஹி இஸ் எம்ஃபசைசிங் அதுக்கு பிற்பாடாக பார்க்கும்போது பதினைந்தாவது வசனமாக வாசிக்கலாம் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு அப்பொழுது உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும் பொருட்டு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்ற உங்களுக்கு அவர் தருவார்

எல்லாருக்கும் நம்ம இங்கே இருக்கிற இறுதிலையும் ஒரு சபையை நடத்தும் போது வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் டு பி டன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கிறதாக இருக்கிறோம் அதுபோல ஆவியானவருக்கு ஒரு ரோல் இருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவருக்கு ரோல் இருக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் வஸ் ஆர்டைன்ட் அண்ட் ப்ரீ டிஸ்டைன்ட் ஸோ தட் ஹீ கே ஹீ வில் அஸ் நம்முடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்புக்காக பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்தினார்கள் புறாக்களை பலி செலுத்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து ஃபார் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஹீ கேரி அண்ட் டுக் அவே ஆர் சென்ஸ் அதற்கு பிற்பாடாக ஹீ ஹஸ் கான் டு ப்ரிப்பேர் அ பிளேஸ் ஃபார் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக போயிருக்கிறார் அண்ட் ஹீ சேஸ் நான் மறுபடியும் வருவேன் ஸோ இந்த எடை காலத்தில் இட் இஸ் ஜஸ்ட் அ டைம் பாசிங் ஆஃப் டைம் இந்த எடை காலத்தில் நான் உங்களுக்கு என்று ஆண்டவடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன் அவர் உங்களுக்கு ஒரு தேற்றர்வாளரை அனுப்புவார் ஹலோ லூயா ஸோ அதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டமாக இருக்கிறது திஸ் இஸ் டைம் சப்போர்ட்டட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆவியானவர் தேற்றரவாளவர் என்று சொல்லப்படுகிறது ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனத்தை வாசிக்கலாம் பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் பர்முகத்திலே சாட்சி மூவர் மூவர் என்பவர் இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் இந்த இடத்துல வார்த்தை என்பது குறிப்பிடுவதாக இருக்கிறது அது மறுபடியும் வாசிக்கலாம் ஏதாவது பருமுகத்தில் சாட்சிடுகிறவர்கள் மூவர் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர் வார்த்தை பரிசுத்தாவி என்பது மூன்று காரியங்கள் கண்டினியூ

பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று பூலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகளே ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகளே ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் வி ஆர் ஓன்லி கோயிங் டு ஃபோக்கஸ் அண்ட் சே அபவுட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆவியானவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அப்போஸ்தலர் சில ஒன்று எட்டில் வாசித்த வண்ணமாக இன்னோ யோவான் பதினான்கு பதினேழில் வாசித்த வண்ணமாக நோ த த ஸ்பிரிட் ஸ்பிரிட் ஆஃப் ஆஃப் காட் ஆவியானவர் சத்தியத்தின் ஆவி என்பதை அந்த இடத்துல குறிப்படுகிறது என்ன சத்தியத்தின் ஆவி என்பது என்ன என்று பார்த்தீங்கன்னு அபவுட் எவ்ரிதிங் சத்தியம் என்று சொல்லும்போது த தேட் விச் டிவைட்ஸ் அஸ் டூ என்று சொல்லலாம் மாத்தேயு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் வாசிக்கும் போதும் ஆண்டவர் சொல்லுகிறார் யூல் பேர் அ சைல்ட் மேரி இடத்துல சொல்லுகிற வேலையில் யூல் பேர் அ சைல்டு அவருக்கு இமானுவல் என்று பேரிடுவாய் இமானுவல் என்பதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக என்பது காட் வில் பி வித் யூ அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இந்த விட்டு போகிற வேலையில் சீஷர் சொல்லுகிறார் உங்களோடு கூட இருக்கும்படி உங்களுக்காக நான் ஆண்டவரத்தில் வேண்டிக் எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் காட் சேசனம் ஐ வில் நெவர் லீவ் யூக் யூ என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம் ஸோ நம்ம அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு அப்போ சிலர் ஒன்று எட்டுல நடந்த காரியம் ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் ஹலலூயா ஆவியானவர் நம்ம எங்கே போனாலும் ஈவன் வென் வென் கோ கோ டு ஷாப்பிங் மால் யூ மீட்டிங் ஒரு மீட்டிங்கில் போகும்போதும் உம்முடைய போகும் நாங்கள் எடுத்து செல்கிறவர்களாக போக வேண்டும் நாங்கள் மீட்டிங் போகும்போதும் வென் யூ கோயிங் ஃபார் அ வாக் நடை நடந்து போகிற வேளையிலும் ஆண்டவருடைய பிரசனத்தை எடுத்து செல்கிறவர்களாக ஆர் ஈவன் வென் யூ ஆர் கோயிங் அண்ட் ஸ்டாப்பிங் எ கார் பெட்ரோல் ஸ்டேஷன் அங்கேயும் ஆவியானவருடைய எடுத்து செல்கிறோம் கோயிங் நோ காட் இஸ் நமக்குள்ளாக இருக்கிறார் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற வேலையில் ஆண்டவருடைய அந்த நாம் எடுத்து செல்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஆண்டவர் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு டாம்ப்னி ஷாப்பிங் மாலோ இல்லை சிட்டி ஸ்கொயர் ஷாப்பிங் மாலோ போகும்போது எத்தனை பேர் யோசிச்சுட்டு போறீங்க ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் ஐ அம் வாக்கிங் வித் ஹோலி ஸ்பிரிட் இன் திஸ் பிளேஸ் ஐ அம் வாக்கிங் வித் ஹோலி ஸ்பிரிட். ஏன் அப்படி சொல்லுறேன்னு கேட்டிங்கனா ஐ டோன்ட் நோ ஹவ் many ஆஃப் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் எவஞ்சலிசம் இன் அ சூப்பர்நேச்சுரல் வே. ஐ டோன்ட் நோ ஹவ் many ஆஃப் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் डिफरेंट डिफरेंट சென்சஸ் ஆவியானவர் இருக்கிற வேலையில நோய் காட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் காட் ஹலோ லூயா அப்படி இருக்கும் போது வென் வி ஆர் வாக்கிங் வித் காட் அந்த ஒரு நாம் நடக்கிற வேலையில சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்ட்யூஷன் என்று சொல்லலாம் பட் லெட் மீ கிவ் தட் எக்ஸாம்பிள் நீங்க சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு போறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் இருந்து கொண்டு இருக்கிறார் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்

யூ நோ த ஆன்சர் ஸோ அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை இந்த கலைக்கிறார் இஃப் த ஹோலி ஸ்பிரிட் கேன் ஸ்பீக் டு யூ இஃப் த ஹோலி ஸ்பிரிட் கேன் சே ஆவியானவர் இடத்துல இன்றைக்கு சொல்லுவார் நீ போய் அந்த மகனுக்காக ஜபி நீ அந்த போய் அந்த மகள்கிட்ட போய் காட் இஸ் வித் யூ என்று சொல்லு என்று சொல்லுகிறான்னு சொன்னால் நம்ம நினைப்போம் நான் போய் சொல்லி என்ன நடக்க போகுது No, God is wanting you to change that today. You know, as I started, that's what I said. God is calling in the ki Andre Alakir and Suna. In the Maneha apostal in the Desatik Tewe, in the Walagate Katewe, in Maneha evangelists in the Olah TikTwe, in pastors in the Arathekatewe, in a uliyar ulierhiltewe. You know, some are called to be prophets, some are called to be teachers, some are called to be evangelists. பட் எவ்ரி ஒன் இஸ் ரெக் காட் நாம் முதலாவதாக இம்மானுவல் காட் இஸ் வித் அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் செல்லுவர்களாக இருக்க வேண்டும் ஐசாய் நாப்பத்தி மூன்று ரெண்டுல சொல்லப்பட்ட உணமாக வென் ஐ வாக் த்ரூ த வாட்டர்ஸ் ரெண்டு படிக்கலாம் நான் நீ தண்ணீர்களை கடக்கும் போது போது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய் ஹலோ இந்த இடத்துல எல்லாம் இருக்கிற ஆண்டவர் உங்களோட கூட ஷாப்பிங் மால்ல இருக்க மாட்டாரா இந்த இடத்துல எல்லாம் இருக்கிற ஆண்டவர் உங்களோட கூட நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்க மாட்டாரா why do we ask god when whenever we go to god ஒரு பிராப்ளத்தோட மட்டும் ஏன் போகறோம் यस god is there in your problems ஆண்டவர் அந்த பிரச்சனைகள் மத்தியில இருக்கிறார் தட் இஸ் வாட் த வேர்ட் ஆஃப் காட் சைஸ் இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ சேலஞ்ச் இன்றைக்கு ஒருவேளை ஒரு பிரச்சனைக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த வயசாய நாற்பத்தி மூன்று ரெண்டை அழைத்து வாசிங்க சொல்லுங்கள் ஆண்டவரே நான் இந்த தண்ணீர் போன்ற இந்த பிரச்சனைக்குள்ளாக இருக்கிற வேலையில் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆவியானவரே உம்முடைய பிரச்சனை எனக்குள்ளாக இருக்கிறது அதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே நீர் என்னை தேற்றுங்க ஆண்டவர் என்னை தேற்றவாளர் என்னை தேற்றுங்க என்று சொல்லுங்கள் நீ ஆறுகளை கடந்துக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் அதன் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் ஆண்டவரே என் பிரச்சனைல நான் உருண்டு 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 படுத்தால எனக்கு தூக்கம் வரலாம் ஆண்டவரே லார்ட் ஐ எம் வேக்கிங் அப் அன்சரிலி பிகாஸ் ஐ டுலம் என்ன ப்ராப்ளம்னு தெரியாமலே நான் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரு லாக்டவுன் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆண்டவரே என்ன செய்வது என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எனக்கு மட்டும்தானே தெரியும் ஆண்டவரே காட் நோஸ் யர் ப்ராப்ளம்ஸ் ஆண்டவருக்கு உங்களுடைய பிரச்சனை தெரியும் இந்த வார்த்தை வைத்து ஜபம் பண்ணுங்க ஐசாய நாற்பத்தி மூன்று ரெண்டை வைத்து ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே நீ இந்த வாரியாக வாக்கு சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே என்று சொல்லுகிற வேலையில உங்களுடைய மனதில் ஒரு மாற்றம் வரும் நீங்க செய்கிற காரியத்துல நீங்க செய்கிற வண்ணம் செய்கிற சிந்திக்கிற காரியங்கள்ல ஒரு மாற்றத்தை கற்று கொண்டு வருவார் அந்த விதமாக தான் ஆண்டவர் நம்மளை உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு விரும்புகிறார் உங்களுடைய மன சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க இடத்துல ஆண்டவரே இதுக்குள்ளாக நான் கடந்து போகிறேன் ஆண்டவரே நான் உருண்டு உருண்டு புரழுகிறேன் ஆண்டவரே என்னால் இதை விட்டு வெளியே வர முடியல ஒன்லி யூ கேன் பிரிங் திஸ் அவுட் ஆஃப் இந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டுமெம்பர் ஒன் மோஸ் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது சங்கீதம் நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்தவரே தேவரீரோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறதாக இருக்கிறது கம்ஃபர்ட் ஆவியானவர் இன்றைக்கும் ஒரு தேற்றரவாளராக ஒரு கம்ஃபர்டராக உங்களுக்கு தென்படுவாராக இந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக ஒரு ஒருத்தருக்கும் சூழ்நிலைகளுக்குள்ளாக ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷனுக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறீங்க சம் ஆர் கோயிங் த்ரூ ஓவர் நைட் இஷ்யூஸ் நீங்களே கிரியேட் பண்ண இஷ்யூஸ் ஐயோ இதுக்குள்ள தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்ட்டு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க எனக்கு ஒரு விடிவு காலம் உண்டா And some of you 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 here in this place, you are going through a problem because you had to accept certain things. ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லி இருந்தது அதன் நிமித்தமாக இன்றைக்கு நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க Should ஐ have நாட் செட் நோ நான் நோன்னு சொல்லி இருக்கணுமே அந்த நேரத்தில்

ஒரு கிறிஸ்துவனுக்குள்ளாக ஆவியானவர் பலவிதமாக வெளிப்படுவார் நாம் கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறோம் ஆவியானவர் நமக்குள்ளாக எவ்விதமாக வெளிப்படுவார் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம் சம்டைம்ஸ் தட் ஆவியானவரை என் கூட பேச மாட்டேங்கிறீங்களே ஆவியானவரை எனக்கு வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்களே அதை குறித்து தான் நாம் சிந்தித்தோம் நமக்கு தெரியாத ஞானத்தை அவர் கட்டளை இடுவார் நமக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படி என்று நோ காட் கேன் கிவ் யூ திரேட்டர் உங்களுக்கு தெரியாத ஞானத்தை அவரால் தர முடியும் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து இது நிமித்தம் பவுலாகிய நான் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன் உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரராமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் இந்த ரகசியத்தை கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துக்கு உடன் பங்காளிகள் அங்காளிகள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் கண்டினியூ இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதி இருக்கிறேன் அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனு புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்த இருக்கிறது போல முன்தின காலத்திலே வெளிப்பட்டது இல்லை கண்டினியூ தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே அவருடைய கிருபை ஒரு அவருடைய கிஃப்டாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த சுவிசேஷத்துக்கு ஊழிய காரணானேன் இந்த சோ அவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் கண்டினியூ டு ரீட் அது எதற்காக அது கொடுக்கப்பட்டது என்பதை அடுத்தது அடுத்த வரிகளில் சொல்லுகிறார் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் யாரு பால்

இது அளிக்கப்பட்டிருக்கிறது அலலூயா ஆகையால் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிற வேலையில ஒரு காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன் அன்லஸ் யூ ஹேவ் த டிசையர் அண்டவரே உம்முடைய ரகசியங்கள் எனக்கு தெரியணும் அண்டவரே உம்மை பற்றி இன்னும் அதிகமான ஞானம் எனக்கு வேண்டும் ஐ வாண்ட் டு நோ த மிஸ்ட்ரீஸ் அண்ட் அண்ட் வேரியஸ் திங்ஸ் தட் த ஹோலி ஸ்பிரிட் கேன் ரிவீல் டு மீ என்று சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆவியானவரை எனக்கு ஏவுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா காட் இஸ் ஆஸ்கிங் யூ வாட் இஸ் த ரீசன் மை சன் அண்ட் டாட்டர் இஸ் இட் ஃபார் உங்களுடைய பர்சனல் யூஸுக்காக அல்ல இட் இஸ் டு எக்ஸ்பேண்ட் த கிங்டம் ஆஃப் காட் ஆண்டவருடைய ராஜ்யத்தை இன்னும் வலுப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அறியாதவர்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஆண்டவருக்கு அந்த காரியங்களை செய்வதற்கு நீங்களும் நானும் எழும்புகிற வேலையில் ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில் காரியங்களை செய்ய தொடங்குவார்

ஒரு ஃபியூ டேஸ் பேக் ஐ வாக்கிங் டைம் இட்மென்டோத்துக்கு போன பிற்பாடாக தான் தெரிந்தது ஆண்டவர் எனக்கு எந்த இடத்துக்குள்ளாக எதுக்காக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி அங்கே போனதுக்கு பிற்பாடாக வி ஸ்டேட் இன் அ ஹோட்டல் வி டிட் நாட் டூ மேஜர் பெரிய செய்யல ஆனால் அந்த இடத்துல இருந்து நான் ஜபிச்சுட்டு வந்தேன் ஆண்டவரே நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்ததற்கு தெர் இஸ் அ பர்பஸ் அண்ட் ஐ பிலீவ் தட் பர்பஸ் வில் ஸ்டார்ட் டூயிங் இன் என் அ கிரேட்டர் ஒர்க் என்று சொல்லி அதுக்கு பிற்பாடாக கொஞ்ச நாள் கழித்து ஐ திங்க் ஒன் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வீ ட்ராவலிங் பேக் அண்ட் ஃபோர் அவர் அங்கே சாஃப்ட்வேர் பண்ணணும் இங்கே பண்ணணும் நிறைய நிறைய கான்வர்சேஷன்ஸ் நடந்துச்சு நிறைய ட்ரிப்ஸு பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் ரிலேட்டடாக போய் கொண்டு இருந்தது

அண்ட் த விசா அந்த மாதிரியாக இருந்துச்சு நோ இட்ஸ் ஆல் ஆன்லைன் அந்த டைமில் ஆன்லைனில் இல்லை ஸோ ஐம் நாட் கம் டு ஸ்டோரி பட் ஐ லெட் மி கீவ் ஸ்டோரி ஆஃப் மியன்மார் ஆண்டவர் ஒரு ஒரு காரியத்திலையும் ஹி வாஸ் டிரைவிங் எஸ் த்ரூ அண்ட் இட் கேம் அட் டைம் ஃபஸ்ட் நான் எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஐ டென்ட் ஷேர் மச்ட்டா மை மிஷன் டு மையன்மார் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸோ வி செட் ஓகே காட் அட் கிவன் அஸ் ஒரு விஷன் டு ஸ்டார்ட் அ சோயிங் ப்ராஜெக்ட் சோயிங் மிஷின்ஸ் வாங்கி அங்கே அனுப்பணும் இங்கேருந்து வாங்கி அனுப்பணுமா எப்படி அனுப்பணும் அந்த இடத்துல சோயிங் மிஷின் எப்படி இருக்குது ஸோ வி ஆர் என்கொயரிங் ஆல் தட் ஒரு அஞ்சு மெஷின் வாங்கி அங்கே ஒரு சோயிங் யூனிட் மாதிரி தொடங்கலாம் அப்படியாக நிறைய விஷயங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அண்ட் சடன்லி மை டேடா ஹாஸ்மி ஹவு மச் இஸ் ஒன் சோயிங் மிஷின் ஐ டென்ட் நாட் திங்க் அபவுட் இட் ஒரு சோயிங் மிஷின் எவ்வளவு அப்படின்னு And then I said, whatever the cost is. And he said, okay, I'm going to give you for three machines. Two or three. Two or three. We don't really recall the number. That was the first seed that he put in. Other angle mission won the first seed. So I was happy. the and the time we got it from here and sent it there. Or ange I can't really recall that. ஸோ வி ஸ்டார்ட் அட் தட் ஒரு ரெண்டு மெஷின் மூன்று மிஷின் வாங்கினோம் கொடுத்தோம் தென் வி ஷேட் த ஸ்மால் திங் டு ஃபியூ பீப்புள் இந்த சிங்கப்பூர் தேசத்தில் அண்ட் எவ்ரிபடி வி ஷேட் நம்ம நாங்கள் நினச்சோம் இதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்க போகிறா அப்படின்னு இட் வாஸ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆகி சப்போஸ் இதுக்கு யார் காசு கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா சடன்லி நோ நோவை காட் ப்ராட் பீப்புள் இன் டு கிவ் அரௌண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் மெஷின்ஸ்கிட்ட ஆயிடுச்சு ஒன் சென்டர் டூ சென்டர் த்ரீ சென்டர்ஸ் ஆயிடுச்சு வித் அ ஸ்பேன் ஆஃப் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அண்ட் தென் பபிதா ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ நோ ஷீ இன் டு ட்ரெஸ் மேக்கிங் ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஷீ இஸ் ஷீ வாண்ட டொனேட் டு சம்படி இன் அ ஆர்கனைசேஷன் அதுக்காக கூப்பிட்டாங்க ஸோ வி ஷேர் திஸ் ப்ராஜெக்ட் யூ ஹஸ் ஷீ ஷீ கேவ் ஃபார் டென் டென் டு ஃபிஃப்டீன் மெஷின்ஸ் அப்படியே ஆண்ட ஒரு 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 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காட் ப்ரொவைடட் அண்ட் ஓப்பன் த டோர் ஏன் சொல்கிறேன்னா இட் இஸ் நாட் அபவுட் எடிஃபைங் மீ ஆர் பபிதா ஆர் எனி திங் எதற்கு இது ஆச்சுன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா அந்த மயன்மார் தேசத்தில் ஒரு இடத்துக்கு போய் ஒரு கேம்ப் போடுறது ஒரு டெய்லரிங் எடுத்துட்டு அதுக்கு பிற்பாடா ஸ்லோலி ஸ்டார்டிங் சென்டர் ஒரு ஒரு இடத்துலையும் ஆண்டவர் ஒரு ஒரு ஆட்களை வைத்திருக்கிறார் ஒரு ஒரு இடத்துக்காகவும் ஆண்டவர் ஒரு ஒரு Person When we start moving, God moves along with you. So then we decided, let's take it to one step. And we kept praying. And that's when the ultimate point comes in. We didn't have money enough to support that mission trip. So two days. தான் இருக்குது அங்கேருந்து கால் வந்துட்டுருக்கு ஆர் கம்மிங் எல்லாம் சொல்லியாச்சு பட் வி டி நாட் ஹேவ் ஏன்னா வென் யூ கோ டு மிஷன்ஸ் ட்ரிப் இட் இஸ் நாட் ஈஸி ஆஸ் ஜஸ்ட் கோயிங் அண்ட் கண்டக்டிங் அ ஈவன் யூ ஹேவ் டுஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் கோ இன் டு தேட் பிளேஸ் ஏன்னா மையன்மாரில் யூ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் இன்டர்னலி ஸோ யூ ஹேவ் டு ரைஸ் அ பிக் அமௌண்ட் அண்ட் கோ அந்த அமௌண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் பட் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் டூ டேஸ் பேக் பபிதாஸ் மாம் அண்ட் டேட் கேம் ஹியர்

அதோடைய இன்சூரன்ஸுக்கு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஹீ ஹீ த மணி இன் ஹேண்ட் அண்ட் அண்ட் தென் இட் 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 கிவ்ஸ் டு 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 ஐ டேக் கிவ் தம் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கு அது உபயோகப்பட்டது ஹலோ லூயா ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு கேன் ஐ டூ அப்படின்னு யோசிக்காதீங்க நாட் ஃபண்ட் இயர் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் ஞானம் அறியாத காரியங்களை உங்களுடைய மனதில் போடுவார் அந்த மனதில் போடுகிற தாகம் உங்களுக்கு மட்டும்தான் வருங்க அது எவ்வளோ போய் நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசு பேசி பேசி எனக்கு செய்வீங்களா செய்வீங்களான்னு கேட்டால் நோ இன்றைக்கு அந்த மாதிரியாக உங்களை ஒரு ஒருத்தரையும் இன்றைக்கு எழுப்ப விரும்புகிறார் ஈவன் டுடே ஐ வாஸ் ரீடிங் த ரிப்போர்ட் ஃப்ரம் மயன்மார் ஃப்ரம் த மிஷன்ஸ் தட் வி ஆர் சப்போர்ட்டிங் அநேக இடத்துல சோயிங் மிஷின்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரைட் நோ வி ஆர் ஸ்டாப் சப்போர்ட்டிங் தம் ஃபார் சோயிங் மிஷின்ஸ் ஆனால் இன்னும் அநேகர் எழும்பி அதை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வை த மிஷன்ஸ் கேன் லூயா ஸோ இவ்விதமாக ஒரு ஒருத்தரையும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த முடியும் ரெண்டாயிரத்தி ஐ பன்னிரண்டு நாட் நோ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வென் காட் கேவ் ஸ்டார்ட் அபவுட் மயன்மார் யாருமே போகாத தேசம் பர்மா மட்டும் எனக்கு தெரியும் பர்மா பர்மா ஐ ஐ ஐ டு டு கோ கோ தேர் நாட் நோ ஹவு காட் ப்ராட் இன் இன் தாட் மீ ரெண்டாயிரத்தி பத்து பர்மா ஐ வாட் டு கோ அதுக்கப்புறம் தான் தெரியும் மயன்மார் தான் அது சொல்கிறாங்கன்னு தென் ஐ பயர்மானு ஸ்டடிங் அபவுட் இட் இன்னொ அந்த ஒரு பாரம் ஆண்டவர் உங்கள் மேலே இன்றைக்கு போடுவாரா லூயா அலும் நாட் ஆஸ்கிங் அபவுட் மயன்மார் ஐ எம் ஆஸ்கிங் அபவுட்

பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு வாசிக்கிற வேலையில நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் நாப்பத்தி நான்குல இருந்து நாற்பத்தி எட்டு வாசிக்கலாம் இந்த வார்த்தைகளை பேதிரு பேசிக்கொண்டிருக்கையில் இந்த வார்த்தைகளை பேதரு பேசிக்கொண்டிருக்கிற வேலையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவி யாரையும் விட்டு வைக்கல ஹலோ காட் இட் நாட் லீவ் எனிபடி யாவர் மேலும் பரிசுத்தாவி இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது இங்கே அடுத்த காமெடி வருது அதுக்குள்ள ஒரு பெரிய விருத்த சேதனம் பட்டவர்கள் விருத்த சேதனம் செய்யாதவர்கள் இங்கே பேதர் எங்கே போகிறாருன்னு சொன்னால் கொர்னிலியஸோட இடத்துக்கு போகிறார் அவர் வந்து யூதர் இல்லை என்று நமக்கு தெரிந்திருக்கும் ஹிஇஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ் இன்னொரு இடத்துல போகிறார் பேதர் அங்கே கொண்டு இருக்கிறார் சடன்லி ஸ்பிரிட் ஆஃப் காட் டு கண்ட்ரோல் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்க போகுது இந்த தினத்திலேருந்து வென் யூ கெட் ஆவியானவரோடு நீங்கள் ஆவியானவர் உங்களை தொட முடியும் ஆவியானவங்களை நடத்த முடியும் ஆவியானவங்களுக்குள்ளாக ஒரு பாரத்தை போட முடியும் ஆவியானவர் எதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்னும் பருத்து பெருகுவதற்கு மாத்திரமல்ல அதை நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்கும் நீங்கள் இன்னொருத்தருக்கு அவர்களுடைய மிஷன்ஸோகா இருக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடுவதாக இருக்கலாம் வாட் எவர் யூ கேன் டூ உங்கள் நேரத்தை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சமயத்தை கொண்டு ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கிற உங்களோட ஜீவன் நாட்களை கொண்டு இந்த நாட்களில் தர் இஸ் நோ ரியலைஸ் ஹவு ப்ரெஷ்ஷஸ் இந்த நாட்களில் ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் உயிரோடு இருப்பது எவ்வளோ முக்கியம் ஐ வாஸ் ரீடிங் வாட்ஸ்அப் சேட் ஃபியூ டேஸ் பேக் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் ஐ டோன் வாண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தி ஜஸ்ட் ஆஸ்டம் மெசேஜ் ஹே ஹவ் ஐ யூ ஆர் டூயிங் நாம் உயிரோடு இருப்பதே அதுக்கு வேண்டி எடுக்கிற பிரயாசமே அதிகமாக இருக்கிறது இன்றைக்கு நம் உயிர் உள்ள நாட்கள் ஆண்டவருக்காக என்ன செய்ய விரும்புகிறோம் பேர் வந்த இடத்துல போன மட்டுக்கும் அவன் பேசிக்கொண்டிருந்த இடத்துல ஆவியான் அவர் இடைப்பட்டார் அந்த இடத்துல அந்த குர்னிலியஸ் மட்டும் இல்லை அவனை சுத்தி இருந்த அவனுடைய குடும்பத்தார் அநேக இருந்தாங்க எவ்ரிபடி எல்லாரும் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் டிஃப்ரெண்ட் டாங் ஸ்பீக்கிங் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எதற்காக நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்து முழுவதுமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அப்போஸ்தலர் சிலர் அதிகாரம் வாசிக்கலாம் ஒன்றிலிருந்து ஏழு அப்போ சிலர் பத்தொன்பதாவது அதிகாரம் அப்போல்லோ என்பவன் கொரிந்து பட்டினத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் அங்கே சில சீசரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் நாங்கள் கேள்விப்படலே இல்லை என்று ஒரு காலம் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற கேள்விப்பட்டது மட்டும் இல்லை நாம் ருசித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இருக்கிறோம் கண்டினியூ அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான் என்றான் அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் சரி அந்த இடத்துல அதுக்கு பிற்படாக அவர் வந்து அண்ட் திஸ் கண்டினியூட் ஃபார் இரண்டு வருடங்கள் தொடர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது டூ இயர்ஸ் ஸோ தேட் ஆல் ஹூ டெல்ட் இன் ஏஷியா ஹேர்ட் த வேர்ட் ஆஃப் காட் பத்தாவது வசனம் வாசிக்கலாம் ஒன்பது பத்து சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு என்னும் ஒருவனுடைய வித்யா வித்யாசாலையிலே வித்தியாசாலையில அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தான் இரண்டு வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே இரண்டு வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கிரேக்கருமாகிய எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் ஆய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் அலல்ல அதற்காக தான் இன்றைக்கும் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை பிறர் அறிந்து கொள்ள வேண்டும் அண்ட் தட் இஸ் வாய் தட் காட் இஸ் வாண்டிங் டு ஒர்க் வின் யூ ஆவியானவருடைய கனிகள் என்று அறிந்திருக்கிறோம் ஆவியானவருடைய கிஃப்ட்ஸ் என்று அறிந்திருக்கிறோம் விட் கோயிங் இன் டு தேட் we are believers we know it 11th verse no பவுலின் கைகளினாலே தேவன் என்ன செய்தார் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் அவனுடைய கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதியஸ்தர்கள் மேல் போட அது நீங்கி போயிட்டு பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன பொல்லாத ஆவிகளும் அதை விட்டு புறப்பட்டன அப்பொழுது தேசாந்திரிகள் தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகள் ஆகிய யூதரில் சிலர் சரி அதுக்கு பிற்பாட வேற ஒரு கதை போகுது பட் லெட் ஸ்டாப் தேர் த பாயிண்ட் இஸ் திஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆவியானவர் செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் அஸ் ஐ சேட் யூனோ வி ஹவ் பால் இஸ் டிஃபைன் த கிஃப்ட்ஸ் நவ் ஹி ஆல்சோ டிஃபைன்ஸ் ஆவியானவர் அஸ் சம்படி ஹூ கேன் ஓப்பன் த மிஸ்ட்ரி ஒரு ஒரு காரியமும் வாட் அவர் யூ ஆர் டிசைரிங் ஆவியானவற்றில் கேட்க போகிறீங்க ஆனால் அதற்கு முன்பதாக பிஃபோர் தேட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆவியானவரே நீங்கள் எனக்குள்ளாக செய்கிற காரியம் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் யோர் க்ளோரி உம்முடைய நாமத்துக்கென்று உம்முடைய சித்தத்துக்கென்று ஆண்டவரே நான் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறேன் பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு டூ உமக்கென்று நான் எழும்ப வேண்டும் உமக்கென்று நான் பிரகாசிக்க வேண்டும் God can work இன் யூ இன் very different ways. ஆண்டவர் உங்கள் மேலாக வித்தியாசமாக வேலை செய்ய முடியும் ஹீ கேன் பிக் யூ அண்ட் டூ திங்ஸ் வாட் யூ நெவர் தாட் யூ கேன் டூ ஆண்டவர் உங்களை எடுத்து மேலும் எவ்விதமாக நீங்கள் நினைக்காத வண்ணத்தில் உங்களை பயன்படுத்த முடியும் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க என்னால் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஓ இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இன்னும் இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் பிற்பாடாக ஐம் கோயிங் பேக் டு மலேசியா நோ காட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பிளான் இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் மலேசியா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கோயிங் பேக் டு இந்தியா இந்தியாவில் மறுபடியும் போகிறதோ இந்த சிங்கப்பூரை விட்டு மலேசியாவில் மறுபடியுமாக போகிறதோ இல்லை நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரச்சனத்தை எடுத்து செல்கிறவர்களாக எங்கெங்க பால் போனானோ எங்கெங்க பேதுரு போனானோ அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரச்சனத்தை எடுத்து செல்கிறவர்களாக

ஆண்டோடத்தில் பிளேஸ்மெண்ட் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் டூ தேட் யூ ஹேவ் டு கோ த்ரூ த ப்ராசஸ் அது செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டோட நான் உண்மையில் விசுவாசிக்கிறேன் ஆவியான் அவருடைய கிஃப்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி கிவன் அண்ட் டு யூ வென் வி கோ டு ஜீசஸ் அண்ட் சே ஆண்டவர் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம் எல்லாவற்றையும் மாற்றி வைத்து ஜஸ்ட் கோயிங் டு ஆன் யூ அலோன் உல மட்டுமே நான் சார்ந்திருப்பேன் பா என்று சொல்லும்போது போது ஸ்வீட்டில் பேதுரு செய்தது போல நீங்கள் பேசி கொண்டிருக்கிற வேலையில் ஆவியானவர் அந்த இடத்துல இடைப்படுவார் நீங்க போய் கொண்டிருக்கிற எம்ஆர்டியில் போய் கொண்டிருந்தாலும் ஆவியானவர் இடைப்படுவார் அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ளாக ஆண்டவர் இன்றைக்கு போடுவாராக அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் சிட்டி ஸ்கொயர் மால்ல போகிறேன் ஆண்டவரே எனக்கு காண்பிங்க ஷோ மீ தர்சன் ஐ நீட் டு ஸ்பீக் டு யூ நீ சொல்லிட்டு போய் பாருங்க நீங்க போறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து உங்கள்ட்ட பேசுவாருங்க தட் வில் happen இஃப் இஃப் யூ யூ பிலீவ் பிலீவ் த பைபிள் டு பி ட்ரூ ஆண்டவர் இந்த இடத்துல அதிசயங்கள் அன்யூஷுவல் மிரக்கல்ஸ் என்று அந்த வார்த்தையை பிடித்து வைத்து லார்ட் லெட் இட் இன் லைஃப் பேதருடைய செய்த காரியம் அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் காட் வென் யூ ஆண்டவரை நான் நம்புகிறேன் ஆண்டவரை நம்புகிறேன் அநேக காரியங்களை குறித்து பேசணும் ஐ அம் ஷுர் காட் அஸ் ஸ்போக்கன் டு மெனி ஆஃப் யூ ஹியர் லெட் மீ ஆஸ்க் யூ திஸ் இந்த நேரத்தில் ஐ ஜஸ்ட் சே திஸ் உங்கள் மனதை கடினப்படுத்தாமல் ஆவியானவருடைய ஏவுதலுக்கு ஏற்றவனமாக ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்புக் கொடுக்க போறீங்க அண்ட் வென் யூ டூ தேட் காட் இஸ் கோயிங் டு போர் அவுட் ஆன் யூ ஆவியானவருடைய பின்மாறி மலையின் It's not about me, your oh father. It's about you.